எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி ஒரு செமையான பிளேஸுங்க, நமக்கு ரம்ஜான் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அந்த ரம்ஜான் செலிப்ரேஷனுக்காக தான் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படி லைட் அப்படி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அக்தர் அக்தர் இருக்கிற இடம். எத்தனை பேருக்கு அந்த அக்தர் பற்றி தெரியும் இல்லை, அவ்வளோ சூப்பரான ஸ்மெல். உங்களை கிராஸ் பண்ணி போனாலே குப்புன்னு ஒரு ஸ்மெல் அடிக்குங்க. அந்த ஸ்மெல் எங்கேயுமே கிடைக்காது, அந்த அக்தரில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம நார்மல் பர்ஃப்யூம்லாம் போட்டோம்னா பாடியில் நிறைய அலர்ஜிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக துபாயில் இம்போர்ட் பண்ண பர்ஃப்யூம்ஸ் இங்கே அவ்வளோ வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணிட்டுருக்காரு. ஐ மீன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே அந்த சென்ட் அனுப்பிச்சு விட்றாரு. பர்ஃப்யூம் உண்மையாலுமே நல்ல விஷயம் அது. கண்டிப்பாக இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த சேனலை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற சென்ட் பர்ஃப்யூம்லாம் என்னென்ன பர்ஃப்யூம்லாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரியாது. எனக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ. ஸோ நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஷாப்போட நேம் என்ன, இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன பர்ஃப்யூமு, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ப்ரோ சொல்லுவார். ஸோ அவரை காட்டிலையும் தப்பானிச்சிக்க வேண்டாம். அவரோட வாய்ஸ் உங்களுக்கு வரும், நான் சென்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இவர் ஆன்லைன் வெப்சைட்டு இந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது பிரதர் வணக்கம் பிரதர். ஆ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வீடியோ எடுக்க விட்டதுக்கு நீங்கள். ஸோ இந்த ஷாப் நேம் என்ன ப்ரோ? இந்த நம்ம ஷாப் நேம் வந்து அராப் பர்ஃப்யூம்ஸ். அராப் பர்ஃப்யூம்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். K.A.K மினி பஜார், சாரமேடு மெயின் ரோடு. ஓகே, உக்கடம் போஸ்ட். அதாவது சாரமேடு மெயின் ரோடு அப்படிங்கிறது வந்து இந்த உக்கடமுடைய பாலம் தாண்டி இருக்கு. ஓகே, ஆப்போசிட் மைமூன் ஹோட்டல் ஆப்போசிட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். ஸோ நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் ப்ரோ? நம்மக்கிட்ட பேசிக்காக வந்து நம்ம பர்ஃப்யூம் வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, அந்த ஃப்ராக்ரன்ஸை வந்து நாங்கள் பல இடங்கள்ல இருந்து வாங்க மாட்டோம். அதுதான் விஷயம். எங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, எங்களோட யூனிட் அப்படின்னு இருக்கு, அங்கேருந்து கிளியராக நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து மட்டும்தான் வரும். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு பர்ஃப்யூம் நான் வாங்க வரேன், ஒரு அக்தர் வாங்க வரேன். நான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா என்னால் இவ்வளோ தான் முடியும்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு பேசிக் அக்தர் வாங்கணும்னா ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஸ்மெல் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும்? நம்ம ஷாப்புடைய பியூட்டியாக தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூல் வாட்டர் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ராக்ரன்ஸே நிறையா இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் இடிபியாக ஸ்ப்ரே டைப்பில் போய் வாங்கும்போது அதை விட 10 மடங்கு இது ரேட்டு குறைவாக இருக்கும். ஓ, 10 மடங்கு? ஆமாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் எடுத்துக்கோங்க. கூல் வாட்டருடைய 6 ml ப்ரைஸ் வந்து 100 rupees தான். ஓகே, இதில் ஓகே இந்த அத்தர் டைப்பில் வரும். அதே நேரத்தில் நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஓகே, நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும் இன்ஷா. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வந்து அதாவது நல்ல காஸ்ட்லியான நல்ல ஸ்மெல் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம்ஸ் ஏதாவது காட்ட முடியுமா எனக்கு? எடுத்துக்கோங்க. ஆ ஓகேங்க. ஓகே, இப்போ நான் அரேபிக் ஃப்ராக்ரன்ஸை பற்றி சொல்லட்டுங்களா? ஆ சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரக்பா லத்தாஃபா. ஓகே, லத்தாஃபா அப்படிங்கிறது. ஓகே, இதனுடைய நோட்ஸ் மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா அதுதான் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும் நோட்ஸ். ஓகே, அதாவது இதனுடைய டாப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவாக இருக்குது. ஹாட் நோட்ஸ் வந்து இன்சென்ஸ் சுகராக இருக்கு. பேஸ் நோட்ஸ் வந்து மஸ்க், சாண்டல்வுட், ஊத், அகர்வுட். அதாவது நோட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் நோட்ஸில் இருக்கிறதா வந்து லாஸ்டிங், லாங் லாஸ்டிங் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஊதும் இருக்கு, ஊது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் இதில் பேஸ் நோட்ஸாக மஸ்கும் இருக்குது. மஸ்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைல்டாக்கிடும், ரொம்ப மைல்டாக இருக்கும் செம்ம லாஸ்டிங் இருக்கும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அக்வாட்டிக் ஜியோ. இப்போ நீங்கள் நம்ம இந்த அர்மனி பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிரபலமான ஃப்ராக்ரன்ஸு. குறிப்பிட்ட ஒரு இது தான் சொல்கிறோம். அர்மனியில் பார்க்க போனால் இன்னும் இருக்குது, பிளாக் கோட் அப்படிலாம் இருக்குது. ஓகே, பட் இந்த அக்வாட்டிக் ஜியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய டாப் நோட்ஸ் வந்து நெரோலி, அப்புறம் இதனுடைய ஹாட் நோட்ஸ் வந்து ரோஸ்மேரி இருக்கும். ஓகே, அப்புறம் பேஸ் நோட்ஸ் வந்து செடர்வுட்டு, மஸ்கு, பச்சோலி. சுருக்கமாக சொன்னால் எல்லா பர்ஃப்யூம்ஸ்லையும் எல்லா ஃப்ராக்ரன்ஸையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது பேஸ் நோட்ஸ் தான். பேஸ் நோட்ஸ் தான். ஆமாம், ஏன்னா அதுதான் ஒரு ஃப்ராக்ரன்ஸுடைய பவர் அப்படி சொல்லலாம். ஓகே, ஆமாம்.
ஸோ இதை இப்போ நான் வாங்கிட்டு போறேனா இது எப்படி கொடுப்பீங்க? இது உங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் ரோல் ஆன் பாட்டில் இதுல இருந்து ஊற்றி கொடுப்போம். ஓகே, ரோல் ஆன் பாட்டில் 6 ml ரோல் ஆன் பாட்டில் இருக்கு, 12 ml ரோல் ஆன் பாட்டில் இருக்கு, 24 ml ரோல் ஆன் பாட்டில் இருக்கு. ஓகே, ஸோ அதில் ரோல் ஆன் இருக்கும், நீங்க அப்ளை பண்ணும்போது அதை லைட்டாக ரப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரோல் ஆன் பாட்டில் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 6 ml ரோல் ஆன் பாட்டில். ஓ, இதா 6 ml. ஓகே, இது 6 ml. இது போதும். ஆமா, இது ஃபுல்லா வரும். இப்போ நான் இத நீங்க யூஸ் பண்ணும்போது இத ஃபுல்லா நாங்க ஊத்தி கொடுத்துறோம். நீங்க இந்த ரிஸ்ட்ல வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு லைட்டா இன்னொரு கை வச்சு ரப் பண்ணனும். ரப் பண்ணிட்டு அப்ளை பண்ணனும். ரப் பண்ணிட்டு நாம இப்படி பேசலாம். அப்படி ரப் பண்ணி அப்ளை பண்றதுக்கான காரணம் வந்து இதுல நோட்ஸ் வந்து கம்ப்ரஸ்டா இருக்கும். ஏனா பெர்ஃப்யூம் EDP-ல வந்து இது வந்து பாத்தீங்கனா இது பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது இதுதான். சுருக்கமாக சொன்னோம்னா 100% கான்சென்ட்ரேட்டட் பெர்ஃப்யூம் ஆயில் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ EDP அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் 20% தான் பெர்ஃப்யூம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி தேய்ச்சிட்டு ரப் பண்ணலாம் தேவையில்லை, ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டு அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் இதுதான். இது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே கிடையாது. இதுதான் பெஸ்ட், இன்ஷால்லா சைட் எஃபெக்ட் இருக்காது. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ இது வந்து இது எவ்வளோ ரேட் சொல்றீங்க? இதில் இப்போ எனக்கு இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 100 rupees தான், 6 ml. 100. ஓகே, இப்போ எத்தனை நாள் நான் இது 1 month யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா 24 hours வரும். இல்லைங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ராக்ரன்ஸ் வந்து 8 hours இருக்கும். 8 hours. அரேபிக் டைப் வந்து 12 hours இருக்கும். நாங்கள் கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஊது டைப் போயிட்டீங்கன்னா மினிமம் 24 hours. ஊது அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஊதுல தனியா இருக்கு, தெஹனல் ஊதுக்கு ஒய்த்தி அந்த மாதிரி, தெஹனல் ஊது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அது போயிட்டீங்கன்னா மினிமம் 24 hours. ஆமா, 2 days, 3 days, 4 days அப்படி இருக்கும். இது வந்து லைலத்துல் அவ்வல் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 100 rupees ரேஞ்ச் தான். மாஷாவில் இது செம்ம ராயலாக இருக்குங்க. சமீபத்தில் தான் வந்தது. ஓகே, ஆனால் இது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு இதுவும். அப்புறம் பாருங்களேன், இது வந்து அரேபிக் டைப்புன்னு சொல்லலாம், ஃப்ளோரல்னு சொல்லலாம். ஓகே, லைக் இது அந்த ட்ராவலிங் டைம்லலாம் இதை போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ராயலாக இருக்கும். அதே மாதிரி இது ஜாக் சமீபத்தில் வந்தது, ஆனால் நல்ல ரீச் மாஷாவில். இது ஜாக்கீர் அப்படின்னு ஒரு அத்தர். ஓகே, இந்த அத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அரேபிக் டைப் தான் இது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்காலர்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். இது போட்டிருக்கிறத பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு படித்தவங்க போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள் மாஷாவில் உள்ளே வந்தோடனே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மெல்லுங்க சீரியஸாகவே. அதில் நீங்கள் காட்டுறது எல்லாமே நல்லா உள்ளே போகுது. அப்படியே சீரியஸ் நல்லா இருக்குது. அதாவது ஒரு நார்மல் ஒரு 150-200 rupees பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான், உண்மையாலுமே கண்டிப்பாக. இது ஜஹரத்தில் ஆம்பர், இது வந்து ஆம்பர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து பேஸ் நோட்ஸ் வந்து ஆம்பர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரோஸுடைய மிடில் நோட்ஸ் இருக்கும். ரோஸ் அதே நேரத்தில் மஸ்கும் இருக்கும். அதனால் அந்த மஸ்க் இருக்கிறதுனால தான் இது மைல்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஃப்ராக்ரன்ஸில் மஸ்க் வந்துருச்சுனாலே அது மைல்டாக இருக்கும். அதே நேரத்தில் கண்டிப்பாக லாஸ்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம், இதெல்லாம் கண்டிப்பாக 12-24 hours எதிர்பார்க்கலாம். சூப்பர். நாங்கள் வந்து லாஸ்டிங்கை வந்து கன்ஃபார்மாக எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கஸ்டமருடைய ஃபீட்பேக் ரிவ்யூஸ் வந்த பின்னாடி தான் அதை டிக்ளேர் பண்ணுவோம். அதான் விஷயம். இப்போ அதில் தான் வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்லுவேன். லாஸ்டிங் வந்து உறுதியாக டக்குன்னு சொல்லிட மாட்டோம். ஓகே, ரொம்ப மினிமமாக தான் சொல்லுவோம். இப்போ 12-24 hours கண்டிப்பாக அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒயிட் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணால் இது எனக்கு கலர் ஆகிறதுலாம். நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல இதில் ரிஸ்டில் ரப் பண்ணிட்டீங்கனாலே கலர் ஆகாது. ஓகே, கலர் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம். ஓகே, இது வந்து மதீனா. மதீனா அத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்ஃப்யூம், ரொம்ப மைல்டாக இருக்கும். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது ஹரமைன் அப்படிங்கிற ப்ராண்டில் வரும், மதீனா அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப மைல்டாக இருக்கும், அரேபிக் டைப்பு, நல்ல லாஸ்டிங் இருக்கும். அதான் இதனுடைய சுப்பீரியாரிட்டி யூஸ் பண்ணும்போது தெரியும். இன்ஷால்லா நல்லா இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹஜிருல் அஸ்வத், ஹஜிரி அஸ்வத், அதாவது பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்டோன். ஆமாம், இது வந்து சவுதி அரேபியாவில் அந்த மஸ்ஜிதுல் ஹரம், அந்த மஸ்ஜிதில் வந்து அந்த கல்லில் போடக்கூடிய ஸ்மெல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இன்ஷால்லா ரொம்ப மைல்டாக யூனிக்கான பெர்ஃப்யூம் இது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது ஃபித்ரத் அப்படிங்கிறதுடைய பேஸ் நோட்ஸ் வந்து ஊது. ஊதுடைய ஸ்ட்ராங் இதில் இருக்கும். ஊதுடைய ஸ்ட்ராங் வந்து இதில் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் நல்ல லாஸ்டிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து மும்தாஸ், இது வந்து ஒரு யூனிக்கான பெர்ஃப்யூம், அரேபிக் டைப்பு. கொஞ்சம் இதனுடைய டாப் நோட்ஸ் வந்து ஃப்ரூட்டியாக இருக்கும் லைட்டாக, அதே மாதிரி யூனிக்கான ஃப்ரூட்டாக இருக்கும் இன்ஷால்லா. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. இது நீங்கள் இந்த பாட்டில் ஒன்று சொன்னீங்களே, 6 ml. 6 ml எல்லாமே 100 தான்.
இல்ல எல்லாம் இப்ப நான் சொன்னது எல்லாமே 100 அந்த ஹஜ்ரி அஸ்வத் அப்படிங்கிறது 200 ஓகே 200 இது மட்டும் 200 ஒரு சில இது மட்டும் மாறும் மேக்ஸிமம் நான் சொன்னது எல்லாமே 100 தான் இப்ப இதுல சொன்னது பட் அங்க நம்ம ரேக்ல இருக்கிறது நிறைய இருக்கு 1000 வரையும் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ரோல தேர்ட் இருக்கு பாத்தீங்களா அது ஊது அதெல்லாம் ஊது அப்படி நான் சொல்றேன் பாருங்களேன் செகண்ட் ரோல தேர்டு அப்புறமா இந்த கீழே அதுக்கு கீழே அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா ரூஹுல் ஊது பிரான்ஸ் அதெல்லாம் ஊது அதுக்கு அடுத்து இருக்கு பாத்தீங்களா முஹல்லத்துல் ஊது அதெல்லாம் அரேபிக் டைப் தான் ஊது டைப் அது அதே மாதிரி அதுலயே ஃபோர்த் ஒன் இருக்கு பாத்தீங்களா தெஹ்னல் ஊது குவைத்தி அது செம்ம அத்தருங்க மாஷா அல்லாஹ் ஆமா கஸ்டமருடைய ரிவ்யூஸ் என்னால உறுதியா சொல்ல முடியும் சும்மா இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க த்ரீ டேஸ்க்கு மேல நிக்குதுன்னு சொல்றாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் டாப் நோட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னோடனே நிறைய பேர் பயப்படுவாங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த மாதிரி பயப்படுவாங்க ஒரு விஷயம் அதாவது ஒரு குவாலிட்டியான பெர்ஃப்யூம் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே டிஸ்டர்ப் பண்ணாது அந்த தலைவலிலாம் வராது அது கண்டிப்பா வராது அது ஒரு சிலருக்கு வருங்கிறது அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது பட் ஜென்ரலா குவாலிட்டினால வர தலைவலி இதுல வராது இன்ஷால்லா ஓகே இப்போ ஓகே ப்ரோ இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னா என்னால வந்து வாங்கிக்க முடியும் இப்போ வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால இதை கொரியர் பண்ண கண்டிப்பா கொரியர் பண்ண முடியும் இங்க பாருங்க நம்ம பார்சல் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஒரு கஸ்டமர் பார்சல் பண்ணிருக்காரு அது மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி கிளியரா பார்சல் பண்ணி ரேப் பண்ணிடுவோம் ரேப் பண்ணிட்டு கிளியரா அனுப்புவோம் அவங்களுடைய பதில் வர வரையும் காத்திருப்போம் அதாவது கண்டிப்பா அவங்களுடைய ரிவ்யூஸ் எதிர்பார்ப்போம் ஒரு ஒரு கஸ்டமருடைய ரிவ்யூஸ் எதிர்பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ் சோ இதுக்கு டெலிவரி சார்ஜஸ் அவேலபிள் டெலிவரி சார்ஜஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் வாங்க மாட்டோம் 500 கீழ ஆர்டர் இருந்ததுன்னா ஒரு 30 ரூபீஸ் மட்டும் ஆஃப் சார்ஜ் மட்டும் வாங்குவோம் ஆமா மேக்ஸிமம் வாங்குறவங்க எல்லாமே 500 மேலதான் வாங்குவாங்க ஒரு 5 பாட்டில் வாங்கினாலே 500 ஆயிரும் சோ அந்த மாதிரி வாங்கும் போது மேக்ஸிமம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு உண்மையாலுமே இதை கேட்டவொடனே நான் வரணும்னு நினச்சேன் இந்த ஷாப்புக்கு இப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உண்மையாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே நிறையா மக்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இங்கே வருவாங்க இங்கே வந்துட்டு இங்கே பர்ஃப்யூம் வாங்குவாங்க ஆன்லைன்லேயும் வாங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு எங்கிட்டேருந்து தேவைப்படுற ஒரே விஷயம் என்னோட கஸ்டமர்ஸ் எந்த அதாவது என்னோட சேனலை பார்த்துட்டு என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கால் பண்ணால் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் பயங்கரமாக கொடுத்துருங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை இன்ஷால்லா ஓகே அதே மாதிரி இப்போ என்னோட சேனலில் பார்த்துட்டு வரேன் மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்து தான் இப்போ நான் பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி தர முடியும் எங்களுடைய பெஸ்ட் ஆஃபர் வந்து நாங்கள் கிளியராக சொல்கிறோம் எவ்வளோ யார் அந்த மாதிரி இதை கேட்டாலும் எங்களுடைய ஆஃபர் வந்து குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டியில் நாங்கள் கரெக்டாக நிற்போம் இன்ஷால்லா பட் அதில் ஏதாவது ஒன்றுனா நாங்கள் பதில் கொடுக்க தயார் ஓகே இப்போ 8 hours நிற்கும்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் வந்து என்னங்க 1 hour தான் நிற்கிது அப்படின்னா அதுக்கு நாங்கள் கேஷ்பேக் பண்ண ரெடி இல்லை நான் இந்த விஷயம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனது ஆனா நீங்க வந்து அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க கொஞ்சம் இதானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப காசியஸா இருக்கீங்க அந்த பேக்கிங் பண்றதுலாம் கேள்விப்பட்டேன் நல்ல விஷயம் கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்க அவர் இவ்வளவு டீடைலா அக்தர்ல இவ்வளவு விஷயம் சொன்னாரு எனக்கும் தெரியாது உங்க பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஹாப்பி தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஸோ இங்க பாத்தீங்கன்னா அத்தனையும் ப்ரீமியமான ஒரு அக்தர்ஸ் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா இந்த ஷாப்ல வாங்கணும் விசிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் பிரதரோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றி பிரதர் இன்னும் பெஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கும் நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும் இன்ஷால்லா இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஒரு பெர்ஃப்யூமுக்கும் கிளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் 163 ஃப்ராக்ரன்ஸ்க்கு மேலே இருக்குது இப்போ நான் அன்னைக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தேன் 160 மேலே ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இப்போது இந்த வீக் மட்டும் நிறைய ஃப்ராக்ரன்ஸ் புதுசாக அப்டேட் ஆயிருக்கு இன்ஷால்லா சூப்பர் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வாங்குவோம் ஓகேங்க நன்றி